ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதலாம் நாளிலும் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த வாரத்தின் முதலாம் நாளிலும் நீங்கள் ஆலயத்திற்கு போவதற்கு தயாராக கொண்டிருப்பீர்கள். அதுவும் அநேக சபைகளிலே இன்றைய தினத்தில் மன்னிக்கவும் திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஆகவே நீங்கள் அதில் பங்கு பெறுவதற்காக குடும்பமாக தயாராகி கொண்டிருப்பீர்கள். நீங்கள் தாராள குடும்பமாக போய் தவறாமல் அந்த திருவிருந்திலே பங்கு பெறுங்கள். ஆண்டவரை இன்றைய தினத்தில் ஆராதனை செய்யுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கான வசனம், நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே வசனம், அப்போஸ்தலர் 18:23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் விரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதானமாக செய்ததான வேலை நம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒவ்வொரு இடங்களிலும் தான் சென்ற இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் பெருகின பொழுது, ஆண்டவருடைய அறிவுக்குள்ளாக ஜனங்கள் வந்த பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, அங்கே ஒவ்வொரு இடத்திலும் சபைகளை ஸ்தாபித்து, இங்கே ஒவ்வொரு இடத்துல மூப்பர்களையும் அந்த சபைகளை வழிநடத்துகிற சீஷர்களையும் அவர் நியமித்து கொண்டு போனார். இங்கே அதோடு கூட தன்னுடைய பணியை முடித்து கொள்ளாமல், அதோடு கூட தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லாமல், நான் தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டனே, சபையை ஸ்தாபித்து விட்டனே, இனி அங்கே ஆட்களை நான் நியமித்து விட்டனே, இனி என்ன, நான் ஒவ்வொரு இடத்திலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தால் மாத்திரம் போதாது என்று சொல்லி இல்லாமல், வேதம் சொல்லுகிறது சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் போகும் பொழுது நாம் மறந்து போகக்கூடாது. நான் தான் அவரிடத்துல பேசிவிட்டேனே, நான் தான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேனே, இனி என்ன, அவர்கள் என்ன முடிவெடுத்தால் எனக்கு என்ன என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நம்மால் முடிந்த வரைக்கும், நம்மளால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து விழுந்து போகிறவர்களை திடப்படுத்த வேண்டும், சோர்ந்து போகிறவர்களை திடப்படுத்த வேண்டும், பயத்தில் இருக்கிறவர்களை திடப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒருவேளை நம்மை எதிர்பார்க்காமல் இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய பணியாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விழுந்து போகிறவர்களை நாம் திடப்படுத்த வேண்டும். கட்டுண்டவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். அவர்கள் நொறுங்கி போயிருப்பானாலும் அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். இங்கே திடப்படுத்துகிற ஒவ்வொரு சீஷரையும் போய் அவர்களுக்கு என்ன சொல்லி இருப்பார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், தைரியமாய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்குவித்திருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பணியே இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய சக மனிதர்களை, விழுந்து போகிறவர்களை திடப்படுத்துங்கள், நொறுங்கி போனவர்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆண்டவர் மகிமை அடைவாராக. ஆமென்.